ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வாரம் ஆச்சு வீடியோ போஸ்ட் பண்ணி. நிறைய பேர் என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் கேட்டிருந்தீங்க என்னாச்சு அப்படின்ட்டு. பயங்கர ஃபீவர் கோல்டாக இருந்தது ஒரு வாரமாக. இன்னுமே வாய்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ஏன்னா இன்னும் கோல்டு கொஞ்சம் இருக்குது. ரொம்பவே முடியல சுத்தமாக, அதனால தான் வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. குக்கிங்கே பார்த்தீங்கன்னா ராம் அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு வாரமாக. அந்தளவுக்கு ரொம்ப ஃபீவர் கோல்டாக இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் நல்லாவே பெட்டர் ஆயிடுச்சு. சரி, அதான் இன்றைக்கி ஒரு வ்ளாக் எடுத்து போஸ்ட் பண்ணலாம், ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது அப்படின்றனால இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் காலையில். இப்போது காலையில் பார்த்தீங்கன்னா மணி வந்து 7 மணி ஆகுது. கொஞ்சம் ரொம்ப மழையாக இருக்கிறனால ரொம்ப டல்லாக இருக்குது வெதர் வேறு. ஸோ இப்போ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஷாப்பிங் போகிறோம். சரி, வெளியில் போயிட்டு வரலாம் ஒரு சேஞ்சுக்கு அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக வந்து ஐக்கியாவில் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் சரி இன்றைக்கி கூட போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி நான் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கும்பகோணம் கடப்பா ரெசிபி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். அப்படியே ட்ரெடிஷ்னல் வேல நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நிறைய பேர் நிறைய மெத்தடில் செய்கிறாங்க, இது என்னோடய வேர்ஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டிஃபனோட சாப்பிட்றப்போ. பர்டிகுலராக இட்லி தோசை அதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பரோட்டா அது கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டீன் வ்ளாக் மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ கும்பகோணம் கடப்பா செய்கிறதுக்கு நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் பாசிப்பருப்பு வேக வைக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம வந்து உருளைக்கிழங்கும் சேர்த்து வேக வைக்க போகிறோம். பாசிப்பருப்பை நல்லா அலசியாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பருப்பு கூட சேர்த்தும் வேக வைக்கலாம், இல்லாட்டி நீங்கள் தனியாக வேக வச்ச உருளைக்கிழங்கையும் கூட கடப்பா செய்கிறப்போ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எய்தர்வே எப்படினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பருப்பும் உருளைக்கிழங்கும் ஒன்றா சேர்த்துருக்கேன். நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக அதில் வந்து மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா அதை வந்து குலைவாக வேக வைக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக இப்போ நம்ம கடப்பால் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் சைடெலாம் வந்து ஆத்தென்டிக்காக செய்கிறது அவங்க நிறையா காய்கறிகள் சேர்க்க மாட்டாங்க. பேசிக்காக வந்து கேரட், அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி, அடுத்ததாக உருளைக்கிழங்கு, இது மூணும் சேர்த்து மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ நானும் எப்பயுமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் அதுக்கு தேவையான கேரட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு மிக்சி ஜாரில் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 3 பல் அளவுக்கு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 2-3 பீஸ் அளவுக்கு கிராம்பு, கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னாச்சி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பொரிகடலை, அதாவது பொட்டுக்கடலை, நம்ம வறுத்த கடலை சட்னிக்கெலாம் சேர்ப்போம் இல்லையா, அந்த கடலை சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இதை வந்து கொஞ்சம் கோர்ஸாக அரைக்க போகிறோம். ரொம்ப சட்னி பதத்துக்கு நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக அதை வந்து அரைச்சிக்கலாம். இப்போ கடப்பா செய்கிறதுக்கு நான் வந்து இங்கே ஒரு பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, அடுத்ததாக 2-3 பீஸ் அளவுக்கு கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய், இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். எப்பயுமே நம்ம வந்து எந்த ரெசிபி செஞ்சாலும் வெங்காயம் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குவோம் இல்லையா. ஆனால் கடப்பாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப வெங்காயத்தை வதக்கக்கூடாது. கொஞ்சம் கலர் மாதிரி வர டைம்லேயே நம்ம வந்து அடுத்து தக்காளி சேர்த்துடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கடப்பா பார்த்திங்கன்னா நல்ல ஒயிட் கலரில் நல்லாயிருக்கும். ரொம்ப ப்ரௌன் ஆக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் மாறிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறுற ஸ்டேஜ்லேயே வந்து நான் அடுத்ததை தக்காளி சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் நல்லா மசியணும், கிளறிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய்கறிகள்லாம் சேர்த்துக்க போகிறோம்.
இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கேரட் ஒன்று நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததை வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு கூட இதில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரோசன் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பட்டாணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த காய்கறிகள் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததை வந்து தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் பக்கம் ஆகும், நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்ச தேங்காய், வேக வச்ச பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு. காய்கறிகள் எல்லாமே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டை அப்படியே இதில் சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ரொம்ப நைஸாக அரைக்கல, கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கிற மாதிரி தான் நான் அரைச்சிருக்கேன். இப்போ வந்து தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா. நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கடப்பா அப்படின்றது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் சாம்பார் பதத்தில் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா கடப்பாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். இப்போ பாருங்கள் நல்லா தேங்காய் வந்து கொதிச்சு கலர்லாம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து வேக வச்சுருக்க பருப்பையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து நீங்கள் வேக வச்ச உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம் தனியாக. இப்போ பருப்பும் உருளைக்கிழங்கும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கெட்டி இல்லாமல் கிளறி விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா கிளறியாச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அது வந்து 1-3 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு சூப்பரான கடப்பா ரெடி ஆயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை மட்டும் கிடையாது, சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன், ஏன்னா அடுத்து வந்து நான் சப்பாத்தி இல்லை தோசை இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேர்த்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறையா கொத்தமல்லி சேர்த்து இதை வந்து அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக கும்பகோணத்தில் செய்கிற ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃபன் ஐட்டத்தோடு. இப்போ ரொம்ப டேஸ்ட்டான கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இட்லி கூட தான் இந்த கும்பகோணம் கடப்பா வந்து சர்வ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இட்லி வந்து ஊற்றிக்கலாம். இட்லி வெந்துட்டுருக்க டைம்லே போயிட்டு நான் ரெடி ஆகிட்டு வந்துடலான்னு பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சோன்னே ஷாப்பிங் கிளம்ப போகிறோம். ஸோ அதனால் இது வந்து வெந்துட்டுருக்க டைமுக்குள்ளே நம்ம ரெடி ஆகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆக போகிறேன். இப்போ சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணுறேன். ரொம்ப சாஃப்டான இட்லி, அது கூடவே இந்த சுட சுட செஞ்ச கும்பகோணம் கடப்பாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா டிஃபன் ஐட்டத்தோடையும் சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்றதை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஷாப்பிங் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஐக்கியாவுக்கு தான் போகிறேன். கொஞ்சம் ஒரு சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இங்கே ஐக்கியாவுக்கு வந்திருக்கோம். எத்தனை தடவை வந்தாலும் போர் அடிக்காத ஒரே ஷாப்பிங் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐக்கியா தான். எத்தனை தடவை வந்தாலும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போய் எல்லாத்தையும் பார்ப்பேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஐட்டம் தான் வாங்க போகிறோம். கொஞ்சம் இந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தேவையான பாக்ஸஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்க போகிறோம். இது வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் போனதுக்கப்புறமா என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றதே உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே வந்து நிறையா உங்களுக்கு வந்து கேண்டில்ஸ் கிடைக்கும், சென்டட் கேண்டில்ஸ். அதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரேக்ரன்ஸில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ராஸ்பெரி, அதுக்கப்புறமா வெண்ணிலா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். பேசிக்லி நான் இது வாங்க மாட்டேன். நான் வந்து இது எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணி டிஃப்யூசரில் தான் வச்சு அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் பேசிக்காக இந்த கேண்டில்ஸ் எதுவும் வாங்க மாட்டேன். அடுத்ததாக இதெல்லாம் குக்வேர்ஸு. இந்த கொலாண்டரில் வந்து கீழே இந்த மாதிரி உங்களுக்கு ரப்பர் மாதிரி வரும், ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது. ஸோ அது அந்த மாதிரி கொலாண்டர் இருக்குது, ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற மாதிரியும் இருக்குது. அப்புறம் இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா இது வந்து கார்பன் ஸ்டீல் பாத்திரம். இது பார்த்துட்டு ஒரு சிலர் என்கிட்ட கேட்டீங்க, நான் வந்து வீடியோவில் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சின்ன சைஸ் தான் என்கிட்ட இருக்குது. Thank you.
இந்த பாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்தா நூடுல்ஸ் இதெல்லாம் வேக வைக்கிறதுக்கு ஸ்டீம் பண்ணுற பாட் அது. அதிலே பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு பேஸ்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வேக வச்சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இதெல்லாமே வந்து காப்பர் பாட்டம் உள்ளது, வெளியில் மட்டும் காப்பரு, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அந்த மாதிரி கலெக்ஷன். இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு சைஸஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீமர், நம்ம பேம்பு ஸ்டீமர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பேம்பு ஸ்டீமர் தான் அது. அப்புறம் இதெல்லாமே ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், நம்ம இந்த சைஸஸில் வாங்கிட்டு லிட்டெல்லாம் தனியாக வச்சுருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங் லிட் நம்ம தனியாக வாங்கிக்கணும். இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஜிப்லாக் பேக்ஸ். மோஸ்ட்லி நான் வந்து ஜிப்லாக் பேக்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஐக்கியாவில் தான் வாங்குவேன். ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இன்றைக்கும் கொஞ்சம் நான் வாங்கிக்க போகிறேன். ஏன்னா ஃப்ரீசரில் நான் யூஸ் பண்ணுவேன் நிறையா, ஸோ அதனால் எனக்கு இதை எப்போயுமே தேவைப்படும். இந்த மேட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்னோடய கபூட்ஸ்லலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆன்டி ஸ்லிப் மேட் மாதிரி ரொம்ப நம்மளோட செராமிக் கிளாஸ் ஐட்டம் எல்லாமே சேஃபாக இருக்கும் இதில் வச்சோம் அப்படின்னா. ஸோ அதனால் நான் என்னோடய கபூட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே லைனர் மாதிரி இது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான ஒரு சர்வ் வேறு, லீஃப் பேட்டர்னில் கோல்ட் ஷேடு உள்ள மாதிரியான ஒரு சர்வ் வேறுது. இது வந்து நம்ம சாஸ் இதெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நடுவில் ஹேண்டில் மாதிரி வருது, அதை நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அது பார்க்குறதுக்கு டைனிங் டேபிளெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த மாதிரி மக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். பர்டிகுலராக இந்த மக் வந்து நான் இன்றைக்கி வாங்க போகிறேன். அடுத்ததாக இது எல்லாமே டென்ஸு, பிஸ்கெட், அதுக்கப்புறம் டீ காஃபி இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரியான டென்ஸ் இது. இப்போ நான் வந்து வீடியோவில் காட்டியிருப்பேன் உங்களுக்கு, சீரக தண்ணியெலாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டீ பாட் யூஸ் பண்ணுறேன்ட்டு, அது இது தான், நான் இங்கே தான் வாங்கினேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1 லிட்டர் வந்து நம்மளுக்கு தண்ணி கெப்பாசிட்டி பிடிக்கும். ஸோ அதனால் நான் டெய்லியும் காலையில் வந்து சீரக தண்ணி செஞ்சு இதில் ஊற்றி வச்சுருவேன். ஃபில்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அதில் ஏதாவது நீங்கள் டீக்கு யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக இது டீ பாட் தான். அதிலே வந்து சின்ன சைஸும் உங்களுக்கு இருக்குது, நல்ல ஒரு 1/2 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு ஒரு சின்ன சைஸும் இருக்குது. என்கிட்ட வந்து நான் பெரிய சைஸ் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வாட்டர் டிஸ்பென்சரு, ஒரு டேப்போடு வரும். நீங்கள் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை பார்ட்டிஸ் இதுக்கெலாம் வந்து ஜூஸஸ் கூட இதில் வந்து சர்வ் பண்ணலாம். நல்லா ஒரு 5 லிட்டர்ஸ் வரைக்கும் பிடிக்கும் கெப்பாசிட்டி. அடுத்ததை இதெல்லாம் பாருங்கள், காப்பர் பிளேட்டட் மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த தாம்பூலம் மாதிரி நல்ல ஒரு பெரிய பிளேட், இது டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரன்னிங் ஃபேப்ரிக், நம்ம வந்து பில்லோ கவர்ஸு இல்லை வந்து டேபிள் மேட் இந்த மாதிரி வந்து நீங்களாக வந்து தப்பீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபேப்ரிக்ஸ் வந்து நம்ம இங்கே வாங்கிக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் இது இருக்கும். நான் இங்கேருந்து வாங்கி தான் ஒரு சில குஷன் கவர்ஸ்லாம் வந்து நான் தச்சிருக்கேன். Thank you.
இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கி முடித்ததுக்கப்புறமா நான் வந்து பில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இன்றைக்கி நான் வந்து ஐக்கியாவிலேருந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ற பொருள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப கம்மியான ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி நான் வந்து ஸ்டடி டேபிளுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுற விஷயங்கள் தான் வாங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த புக் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. புக்கு ஏதாவது ஹெவியான புக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். கடையில் நான் காட்டினப்பே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வச்சுட்டு. ரொம்ப நேரம் புக்ஸை வந்து நம்ம கையில் வச்சுட்டு படிக்க முடியாது. கை வலிக்கிற மாதிரி இருக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதேமாதிரி ரெசிபி புக்ஸ்லாம் ஏதாவது ரெஃபர் பண்ணி நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா கிச்சனில் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த பர்பஸ்க்காண்டி இதை நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்ல லைட் வெயிட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் நல்ல பெரிய புக்கு கூட இதில் வைக்க முடியுது. ஸோ அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்து இந்த ரெண்டு டின் வாங்கியிருக்கேன். இது வந்து பிஸ்கெட்ஸு நட்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி. மற்றபடி வந்து உப்பு இதெல்லாம் வந்து நான் டின்னில் போடுறதுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்து சில நேரத்தில் ரஸ்ட் மாதிரி ஓரத்தில் ஃபார்ம் ஆகுது. அது நல்லது கிடையாதுன்றனால நான் வந்து பிஸ்கெட்டு அதுக்கப்புறமா நட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி டின்ஸ் யூஸ் பண்ணுவேன். பர்டிகுலராக இந்த பிளாக் கலர் வந்து என்னோடய கிச்சனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றனால நான் இது வாங்கியிருக்கேன். ரெண்டு வாங்கியிருக்கேன், நட்ஸும் பிஸ்கெட்டும் போடுறதுக்கு. இப்போ அடுத்ததாக இந்த ரெண்டு காஃபி மக் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் எனக்கு காஃபி மக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் ரெண்டு ரெண்டாக கூட வாங்கி வைப்பேன். ஸோ அந்த மாதிரி இந்த இது வந்து எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன் ஐக்கியாவில் அதை வாங்கலாமான்ட்டு. இன்றைக்கி வந்து சரி ஓகே அப்படின்னு வாங்கலான்ட்டு இது வாங்கியிருக்கேன். இதிலே வந்து பவுலு, சின்ன பிளேட்ஸு, நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெரிய பிளேட்ஸும் இருக்குது இதே மாடலில். பட் நான் கப்ஸ் மட்டும் போதும் சொல்லிட்டு ஒரு ரெண்டு கப் வாங்கியிருக்கேன். இதோட பிரிண்ட் அண்ட் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது இந்த ரெண்டு கிளாஸ் கண்டெய்னர் வாங்கியிருக்கேன். இதுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு லிட்டும் கூட தனியாக வேணும்னு நம்ம வாங்கிக்கலாம். பக்கத்துலேயே இருந்தது. பட் நான் வந்து லிட்டு வாங்கலை. இதை வந்து நம்ம கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். எனக்கு இதோட சைஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கொஞ்சம் அளவாக இருக்குது, ரொம்ப பெருசாகவும் இல்லை சின்னதாகவும் இல்லை. ஸோ அதனால் சரி இது வந்து நம்ம கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு மட்டும் வாங்கியிருக்கேன். அடுத்ததை வந்து ஜிப்லாக் கவர்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். இது வந்து 2.5 liters அளவு. அப்புறம் இது வந்து சின்ன சைஸ் 1 liter. நான் ஃப்ரீசர்லாம் கொஞ்சம் நிறைய ஸ்டோர் பண்ணுவேன், தேங்காய் அதுக்கப்புறமா ஃபிஷ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம். ஸோ அதுக்கு வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ஜிப்லாக். ஸோ இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இங்கே ஐக்கியாவில் வாங்குறது. அதனால் இது ஒரு 3 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக இந்த மாதிரி ட்ராவில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பாக்ஸஸ் இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு, 50 cents தான் இது எல்லாமே. இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்தது. இந்த மாதிரி ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி சின்ன ஸ்கொயர் ஒன்று இருக்குது. இதில் பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு. என்னோடய ட்ராக்கு ஏற்ற மாதிரி இந்த 4 நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ட்ராவில் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்னோடய ட்ராக்கு கரெக்டாக இருக்கும் அந்த சைஸு. ஸோ அதனால தான் நான் மெஷர் பண்ணிட்டு போயிருந்தேன். இந்த பாக்ஸ் எனக்கு கிடச்சனால நான் அதை வாங்கிட்டேன். இதில் வந்து நான் இந்த மாதிரி நம்ம குக்கர் விசில்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் மெஷரிங் ஸ்பூன்ஸு, அப்புறம் சின்ன சின்ன நைஃப்ஸு, சிசர் இதை மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணுறேன் என்னோடய ட்ராவில். அடுத்து இந்த பாட் ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட கலர் அண்ட் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மூடியும் வருது. அடுத்தது அந்த சில்வர் பவுல்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு 3 வாங்கியிருக்கேன். நல்ல குவாலிட்டியான ஸ்டீல் இது. இதில் 2 சைஸ் இருக்குது. இதோட ரொம்ப சின்னது ஒன்று இருந்தது, அப்புறமா இந்த சைஸ் ஒன்று இருக்குது. இதோட ஃபினிஷும் பாருங்கள், மேட் ஃபினிஷ் மாதிரி ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் ஒரு 3 இது வாங்கியிருக்கேன். இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா 2 பெரிய பாக்ஸஸ் வாங்கியிருக்கேன், ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்ஸு. இது வந்து நிறைய சைஸஸில் இருக்குது. இது இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கியிருக்கேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா டூ அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்றனால இது மாதிரி வாங்கியிருக்கேன். இந்த பாக்ஸஸ் எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது நிறைய ஐட்டம், பெரிய பெரிய பல்க்கான ஐட்டம்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லேபிள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது உள்ளே என்ன இருக்குது அப்படின்றதும் நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட் ஒன்று நான் வாங்கியிருக்கேன். இது என்னோடய ஸ்டடி டேபிளுக்கு டெஸ்க்குக்கு யூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் வாங்கியிருக்கேன்.
லைக் லெதர் மேட் மாதிரி நல்ல பெருசு. இது வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ஸ்டடி டேபிளில் வச்சுக்கலாம், அசையாது, எங்கேயுமே மூவ் ஆகாமல் நல்லா உங்களுக்கு கிரிப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல இதை வந்து மவுஸ் பேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பெருசாக இருக்கிறதுனால. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி என்னோடய ஹஸ்பண்டோட டேபிள் ஆஃபீஸ் டேபிளில் இது வச்சுருக்கோம். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்றனால என்னோடய டேபிளுக்கும் ஒன்று நான் வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, இதெல்லாம் தான் நான் ஐக்கியாலேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸு. இதோட இந்த வ்ளாகும் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் இன்னைக்கு செஞ்சு காட்டின ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.